உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, தினந்தோறும் 365 நாட்களும் நமது பைபிள் அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உலகளாவிய வகையில் தமிழ் சொந்தங்களின் வரவேற்பறையிலும் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வருகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், பலனடைகிறீர்கள். அன்பு நேயர்களே, இன்றைய நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள். உலகளாவிய சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வகையாக தன்னை அழைத்து கொள்கிறார்கள். நாங்கள் ரோமன் கத்தோலிக்கை சார்ந்தவர்கள் என்றும், நாங்கள் ப்ரோட்டஸ்ட் என்றும், நாங்கள் பெந்தோகோஸ் அமைப்பு என்றும் பல வகையில் அழைச்சிக்கிறாங்க. ஐயா, கிறிஸ்தவர்கள் தங்களை எப்படி அழைத்து கொள்ள வேண்டும்? அது ரொம்ப நுட்பமான ஒரு கேள்வி. இன்றைய சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மறு மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு கேள்வி இது. அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தன்னை யார் என்று அவர் அழைக்க வேண்டும் என்ற ஒரு பொது பார்வை அதுக்கு வர வேண்டியது அவசியம். ஆனால் ஆரம்ப காலத்தில் இயேசு அவரை பின்பற்றினவர்களை சீஷர்கள் என்று தான் அழைச்சிருக்கார். சீஷர்கள் டிசைபிள்ஸ் என்று தான் அழைச்சிருக்கார். நமது நாட்டில் குரு சிஷியன் என்ற ஒரு விதமான கருத்து இருக்கிறது. ஆனால் பைபிள் படி குரு யார் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தத்தில் இல்லை. இங்கே பைபிளில் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த லார்ட். அவரை தவிர வேறு யாரும் இல்லை. இப்போது உலகத்தில் குரு சிஷியன் அப்படின்ற தகவலை ஆயிரக்கணக்கான குரு இருக்கலாம், லட்சக்கணக்கான சீஷர்கள் இருக்கலாம். ஆனால் பைபிள் படி பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு குருவார்கள். புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவர் நமக்கு குருவாக இருக்கிறார். ஆகவே இயேசு ஆண்டவர் என்று, கிரைஸ்ட் பீயிங் த லார்ட், லார்ட் ஆஃப் லார்ட், கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிறார். ஒரே ஒரு ஆண்டவர் தான். அதனால் இந்த குரு சிஷியன் என்ற இந்த எண்ணம் வேற்று மதங்களில் தங்களுக்கு விருப்பமான யாரையாவது அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஒரு தொழிலுக்காக, ஒரு வலிமையான ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு போர் முறைக்காக ஒருவரை அவர்கள் குருவாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது நமக்கு ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவராக இருக்கிறதுனால, நம்முடைய ஆத்துமாவை மீட்கும் ஆண்டவராக இருக்கிறதுனால பைபிளில் ஒரே ஒரு குரு, ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கார். உலகமே அவருக்கு பின்னால் சீஷர்களாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அன்றைய யூதர்கள் தங்களை மோசேயினுடைய சீஷர்கள் என்று அழைத்து கொண்டாங்க. இயேசுவை பின்பற்றினவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று பின்பற்றினார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து யோவான் சுவிசேஷம் 9:28. அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள். அப்போது இயேசு வாழ்ந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு கால யூதர்கள் தங்களை மோசேயின் சீஷர்கள் என்று அழைத்தாங்க. இயேசுவை நம்பி பின்பற்றி போன மக்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 14:27 இயேசு தம்முடைய சீஷர்களுக்கான ஒரு அடையாளத்தை சொல்கிறார். அந்த அடையாளம் ஒரு குடுமி வைத்துக்கொள்வதோ அல்லது வித்தியாசமான உடை அணிவதையோ அல்லது வித்தியாசமான பேச்சு பேசுவதையோ வார்த்தைகளை உதிர்ப்பதையோ சொல்லாமல் இயேசு அந்த சீஷனோடு ஒரு அடையாளமாக மரணத்தை குறித்து பேசுகிறார். அந்த மரணம் சிலுவையாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் மரித்தார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ சிலுவை என்று ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கும்போது ஒரு மரணத்தை நாம் அறிவிக்கிறோம். அதாவது இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சரீரத்தில் இந்த உலகத்தில் செத்தவர்களைப் போல, மரித்தவர்களைப் போல,
இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இயேசுனுடைய சிலுவையை சுமக்கிறவர்களைப் போல இருக்கிறாங்க. லூக்கா 14:27, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இது வந்து கிறிஸ்தனுடைய வார்த்தை. இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர் இடத்துல சொல்கிறார். இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட ஆரம்பம் முதலே இருந்திருக்காங்க. யோவான் சுவிசேஷம் 15:27, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் அற்புதம் முதற்கொண்டு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை நேரடியாக கண்டவர்களாகிய அவர்களை பேசும்போது, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்ததுனால எனக்கு சீஷராக இருப்பீர்கள், இந்த தகுதி உங்களுக்கும் எனக்கும் வராது. இந்த சமாச்சாரெல்லாம் சிலுவைக்கு பிறகு வாழ்கிற நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவோட இல்லை. அவருடைய அற்புதங்கள், அவருடைய பேச்சுகளை நேரில் கேட்கலை, பார்க்கல. ஆனால் நாமும் சீஷர்கள் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கீழ்ப்படியும் போது நாமும் சீஷர்களாக மாற்றப்படுகிறோம். மத்தேயு 28:18-19, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் முதல் நம்ம ஊரில் குரு சொல்கிறீங்கள, இந்த வசனத்துக்கு அவன் வரமாட்டாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனை குருவை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த குருவாகிய இயேசுவை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைய ஒருவராக இவர் இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய குரு என்று நாம் அழைக்கிறோம். அதனால் நண்பர்கள் பேசுவாங்க, குரு சிஷ்யன் ரெண்டு பேர். மத விஷயத்திலும் கூட குரு சிஷ்ய மதம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவம் வந்து குரு சிஷ்ய தத்துவத்தை போதித்தாலும் குரு என்பவர் மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரர். அவர் இந்த பூமியில் வந்து வேத வாக்கின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததினால தேவன் அவருக்கு வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுத்துருக்காராம். இந்த இடத்துல ஆங்கிலத்தில் ஆல் அத்தாரிட்டி, ஒன்று கூட குறை இல்லாமல். இப்போ என்ன சொல்கிறாரு, இவ்வளோ அதிகாரம் உடைய ஆண்டவருக்கு பின் செல்லக்கூடிய நீங்களும் நானும் சீஷர்களாக இருக்கிறோம். இந்த அதிகாரத்தை ஒப்புக்கொண்டவர்கள் நாம் சீஷர்களாக இயேசுக்கு இருக்கிறோம். பாருங்கள், மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, 20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதாவது சீஷர்களாக ஒரு கூட்ட மக்கள் தெருவில் இறங்கி போகிறாங்க. அவங்க ஏன் போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் போவாங்க. எல்லாரும் போகிறாங்க, ஆகவே நானும் போகிறேன். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் இயேசுவுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, ஒன்று அவர் கொடுத்த கட்டளையின்படி ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், 3வதாக அந்த சீஷர்கள் அந்த உபதேசத்தை, அந்த போதனையை வாழ்நாள் முழுவதும் கை கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல கிரைஸ்ட் அத்தாரிட்டி, பேப்டைசிங் அண்ட் கீப்பிங் ஆல் இஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், இத்தனை பணிகளும் உடைய ஒருவராக அந்த சீஷர் இருக்கிறார். அதனால் புதிய ஏற்பாட்டின்படி நாம் வந்து மோசேயின் சீஷர்கள் அல்ல. அதுபோல் நாம் யாருடைய சீஷரும் கிடையாது.
நான் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன் என்ற அந்த வார்த்தை வரும்போது இயேசுன் அதிகாரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கீழ்ப்படியும்படியான அந்த ஞானஸ்தானம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கை கொள்ளும்படியான உபதேசம், அந்த டீச்சிங்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கணும். இது இருந்தால் தான் அவர்களை நாம் சீஷர்கள் என்று அழைக்கிறோம். ஐயா, அப்படி நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்போஸ்தலர்களும் சீஷர்கள், நம்மளும் சீஷர்னு சொல்கிறீங்க. இந்த இரண்டு சீஷர்களுக்கு என்னையா வித்தியாசம், வேறுபாடுகள்? கண்டிப்பாக, அதாவது பொதுவான அளவில் அப்போஸ்தலர்களும் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள். நம்முடைய அடையாளம் சிலுவை தான். சிலுவை என்பது ஒரு உபதேசம். 1 கொரிந்தியர் 18:18 படிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய பலனாக இருக்கிறது. இட்ஸ் த பவர் ஆஃப் காட் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் எல்லாரும் சீஷர்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒழுங்காக அவரை பின்பற்றுறாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் பின்பற்றுறதில்லை. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி செத்து அடக்கம் பண்ணப்படும்போது ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோடு கிறிஸ்தவ கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுறார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நான் எப்போதும் கிறிஸ்தவர் தான். எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ நாம் கிறிஸ்துவனுடைய சீஷர்களாய் இல்லை. உடனே நாம் மனம் திரும்பினால் நாம் மறுபடியும் சீஷர்களாக இருக்கலாம். விளக்கு அணைந்து விட்டால் அது நிரந்தரம் கிடையாது, உடனே கொளுத்தலாம், உடனே சுவிட்ச் போடலாம். அது மாதிரி எவ்ரி டிசைப்பிள் வென் ஹீ கமிட்ஸ் சின் இஸ் நோ மோர் ஏ டிசைப்பிள், பட் வென் ஹீ ரிப்பன்ஸ் ஈ கண்டினியூஸ் அஸ் எ டிசைப்பிள். இப்போது இயேசு வாழ்ந்த காலத்தில் ஒரு ஆள் இல்லை, 70 பேர் அவரை பின்பற்றிருக்காங்க. பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது 70 பேர் பின்பற்றிருக்காங்க. இந்த தகவலை லூக்கா 10:1 நம்ம படிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 2 பேராக அனுப்பினார். அப்போது 70 பேர் இயேசுனுடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஊழியத்தில் இருந்திருக்காங்க. அவர்கள் எப்படி இருந்தாங்க? லூக்கா 10:3 புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியில் ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவ்விடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். தொடர்ந்து சொல்லிகிட்டே போகிறார். ஆக இயேசு கிறிஸ்து முதலில் 70 பேரை சீஷர்களாக தெரிந்து கொள்கிறார், அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார், அவர்களை அனுப்புகிறார், 2 2 பேராக அனுப்புகிறார். அதை நம்ம கவனிக்கணும். சீஷர்கள் என்பது ஒரு தனி மனிதனுடைய உருவாக்கம் அல்ல. ஒன் கெனாட் பி பர்ஃபெக்டட் அஸ் எ டிசைப்பிள். இது நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். கிறிஸ்டியானிட்டி அதனுடைய டிசைப்பிள்ஷிப் வந்து ஆல்வேஸ் ப்ளூரல். கிறிஸ்தவத்தில் போதிக்கப்பட்டிருக்கிற சீஷத்துவம் எப்போதும் பன்மையில் இருக்கிறது. ஒத்த ஆளாக எல்லா பாவமும் செய்திருவான், எல்லா தோல்வியும் அடைஞ்சிடுவான், அவன் ஒத்தரட்டை பிடிக்கிற ஆளாக போயிடுவான். 2 பேராக இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கலாம். 20 சென்றால் ஒருவன் ஒருவரை தூக்கி விடலாம். 20 படுத்து கொண்டால் ஒருவனுக்கு ஒருவன் சூடு உண்டாக்கி கொள்ளலாம். 30 சீக்கிரமாய் அறாது என்று நாம் படிக்கிறோம். அதனால் கிறிஸ்டியன் டிசைப்பிள்ஷிப் இட் இஸ் ஆல்வேஸ் எ ப்ளூரல். நம்ம ஊர்லெல்லாம் சில ஆட்கள் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
இண்டிவிஜுவலாக எல்லாம் தனக்கே தெரியும், கடவுள் தன்னிடத்தில் பேசினார் அப்படின்னு மலையின் உச்சியில் நின்று சொல்லுவாங்க. கிறிஸ்தவத்தில் தினமும் நம்ம பார்க்குறோம், அவங்க இன்னொரு ஆளை கிட்ட வச்சுக்க மாட்டான். ஆனால் பைபிள் கால அப்போஸ்தலர்கள், பைபிள் கால சீஷர்கள் எப்போதும் தனித்து நிற்காமல் கூட ரெண்டு பேராக தான் இருந்திருக்காங்க. இதை நம்ம கவனிக்கணும். 70 பேராக இருந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளை கேட்க கேட்க ஒரு கட்டத்தில் நம்மால் முடியாது, வி கேனாட் ஃபாலோ கிரைஸ்ட், இட்ஸ் வெரி ஹார்டு டீச்சிங். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பேர் வந்து ஹார்ட் டாக், கடினமான வார்த்தைகள். இதே வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க. இந்த 70 பேரில் 58 பேர் இது கடினமான வார்த்தை, நாங்கள் இதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். இந்த கருத்தை யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:60 அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, கவனிங்க, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள்? யோவான் 6:66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். லூக்கா 10 படித்தோம், 70 சீஷர்கள். இங்கே என்ன நடக்குதுன்னா மெஜாரிட்டி பின்வாங்கி போயிட்டான், மீதி இருந்த ஆளுங்க 12 பேர் மட்டும்தான். இப்போ 70 12 கழித்தோம்னா 58 பேர் போயிட்டான். இன்றைக்கும் கிறிஸ்தவம், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கத்தோலிக்கம், ப்ராட்டஸ்டண்ட்டு, பெந்தகோஸ்த அமைப்புகள், அவர்களுடைய நிலையே அது காட்டுது. ஏன்னா கிறிஸ்தனுடைய உபதேசத்தை கை கொள்ள வேண்டிய மக்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ அதிகமாகவோ அதை மாற்றியோ செல்லும்போது அவர்கள் சீஷராக இருக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை, அந்த உபதேசத்தை குறைக்கவோ மாற்றவோ கூட்டவோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் தன் சகோதரனையும் தன் சகோதரிகளையும் தன் வீடுகளையும் தன் சொத்து அனைத்தையும் வெறுத்துவிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாவிட்டால் நீங்கள் எனக்கு சீஷராக இருக்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்தனுடைய சீஷர்கள் அவரை பின்பற்றும்போது இங்கே நாம் பார்க்குறோம், இது ஒரு கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான் என்ற கேள்வியில், இன்றைக்கி கிறிஸ்தவம் 33rd எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த கிறிஸ்தவம் காலப்போக்கில் இன்றைக்கி ஏறக்குறைய 3000 பிரிவுகளாக, ஒவ்வொரு ஆளும் கிறிஸ்தவத்துக்கு புத்தி சொல்லக்கூடிய ஆளாக மாறிட்டான். அவன் அவன் புத்தியை சொல்கிறான். நீங்கள் இந்த பொது தளங்கள், இந்த வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் அது அவங்களுடைய சொந்த நியாயங்கள். இப்படியெல்லாம் பாட்டு பாடலாமா அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறார். முதலாவது எப்படி பாட்டு பாடணுன்னே அவருக்கு தெரில, ஆனால் இப்படியெல்லாம் பாட்டு பாடலாமா அப்படின்னு கேட்குறார். என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி கச்சேரியாக போச்சு, கூத்தாட்டு மாதிரி ஆகிடுது சபையில் அப்படின்னார். அது வரைக்கும் சரிதான், ஆனால் பாட்டு எப்படி பாடணுன்னு அவர் சொல்ல அதை தான் சொல்கிறார். அதாவது பாதி பாதியாக ஒதுங்கி போகிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான போதனையை கப்பர்நாகமில் சொல்கிறார். அவருடைய சீஷர்கள் அந்த 70 பேர் அன்றைக்கி இருந்தாங்க, அதை அவங்க கேட்டாங்க. கேட்டவங்களில் 58 பேர் இது கடினமான உபதேசம், இதை யார் கை கொள்வான் என்று அது முதற் கொண்டு அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. இயேசு கெஞ்சரார், நீங்களும் போயிட விரும்புகிறீங்களான்னு. இதை பாருங்கள், யோவான் 6:67 பாருங்கள். இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். இந்த இடத்துல நம்பரே இருக்குது, அங்கே 70, இங்கே 12, ஆக 58 பேர் போயிட்டான். 12 பேரை பார்த்து சொல்கிறாரு, நீங்களும் போய்விட
மனதாக இருக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு ஒரு பதில் சொல்கிறார். பாருங்கள், 68வது வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக கவனிங்க, ஆண்டவரே, குருவே என்ற வார்த்தையில் பாருங்க, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. You have the eternal word of life. என்று சொன்னான். Lord, to whom shall we go? எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கு ஒருவர் தன்னை சீஷர் என்று சொல்லுவதனால் அவர் கிறிஸ்தவராக இருக்கிறாரா? கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அவர் கை கொள்கிறாரா? எந்த உபதேசம் அந்த 58 பேருக்கு இடரலாக இருந்தது? அதை தான் நம்ம கவனிக்கணும். பாருங்கள், யோவான் 6வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. இந்த செய்தி தான், இந்த கருத்து தான், இந்த போதனை தான் அந்த 58 பேர் கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவான் என்று சொல்லி அவரை விட்டு விலகினாங்களே, அதுக்கு இதுதான் காரணம். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை நல்லா உற்று பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் சபைக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது, நினைக்க வேண்டியது, செய்ய வேண்டியது ஒரு சபையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கர்த்தருடைய பந்தி, ஆங்கிலத்தில் லார்ட்ஸ் டேபிள், லத்தீனில் ஈக்குரிட்டிஸ். இதை தான் நாம் வந்து கவனிக்கணும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஒரு சர்ச்சுக்குள்ளே போனோம்னா, பெந்தகோஸ்த் சபையில் பார்த்தீங்கன்னா இசை கருவிகளை அங்கே முன்னால் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வேறு ஏதோ விக்கிரக வழிபாடுகளை நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு சபை அவங்கவுங்களுடைய போதனையை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க அடையாளம் வச்சுருக்காங்க. ஆனால் எது கிறிஸ்தவத்தின் அடையாளம் அப்படின்னா, த லார்ட்ஸ் டேபிள், கர்த்தருடைய பந்தி. சரி, இந்த கர்த்தருடைய பந்தி என்ன அப்படின்னு பார்த்தா, மோசேனுடைய சீஷர்கள் பஸ்கா பண்டிகையில் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதை அவர்கள் புசிப்பார்கள். அது அவர்களுடைய பண்டிகையாக இருந்தது. அது எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து செய்து வராங்க. இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் மறித்த அன்றைக்கு அது ஒரு பஸ்கா பண்டிகை. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, வீட்டுக்கு வீடு ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை வைத்திருந்து அதை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து பூசி அதை சுட்டு அவர்கள் சாப்பிடுகிற அந்த விடுதலையின் பண்டிகையை முற்றிலுமாக மாற்றுகிறார். மோசேனுடைய சீஷர்கள் அதை முற்றிலுமாக கை கொள்கிறாங்க. இன்னை வரைக்கும் மோசேயினுடைய சீஷர்களாகிய யூதர்கள் இந்த பாஸ்ஓவர், அதாவது இந்த பஸ்கா பண்டிகையை அவங்க கை கொள்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் இதை அவர்கள் வேறு விதமாக கை கொள்கிறாங்க. எப்படி கை கொள்கிறாங்க? இயேசு என்ன போதிக்கிறார்னா, தன்னுடைய உடலை அப்பம் என்று சொல்கிறார், தன்னுடைய இரத்தத்தை திராட்சை ரசம் என்று சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த உபதேசப்படி நடக்கலன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை. இஃப் யூ டு நாட் ஃபாலோ த டீச்சிங், டேக்கிங் த கம்யூனியன் விச் இஸ் த பிரெட் அண்ட் வைன், யூ ஹாவ் நோ லைஃப், உனக்கு ஜீவனே இல்லைன்றார். அப்போது இந்த உபதேசத்தை கேட்டு இடரல் அடைந்தவர்கள் 58 பேர் போயிட்டாங்க. அதே போல் இன்றைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் இந்த உபதேசத்தை தவறாக கை கொண்டு தங்கள் மேலே புழுதியை போட்டுக்கொண்டு
தங்களுடைய விசுவாச துரோகத்தை தேவனுக்கு காண்பிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கிறிஸ்தவன் என்ன சொல்லுது, புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத திராட்சை ரசம், வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில் சீஷர்கள் அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள். இதுதான் உபதேசம். ஆனால் இந்த உபதேசத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு தினமும் அப்பம் உண்ணுதல், மாதத்துக்கு ஒரு முறை உண்ணுதல், பெரிய போதகர் இருந்தால் உண்ணுதல், புளிப்புள்ள கடையில் வாங்கின பன்னையும் ரொட்டியும் உண்ணுதல், புளிப்புள்ள திராட்சை ரசத்தை குடித்தல், பாவம் செய்துவிட்டு அறிக்கை செய்யாமல் சேருதல், அப்போது கிறிஸ்டியானிட்டியினுடைய த பிரைம டாக்டரன், கிறிஸ்தவத்தினுடைய தலைக்கேதுவான உபதேசம், அதை அந்த சீஷர்கள் எழுந்துட்டாங்க, அதை மாற்றிக்கிட்டாங்க, அவங்களுடைய கன்வீனியன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு தண்ணி நம்ம வாய் வழியாக வயிற்றுக்கு போகுது, அது நம்முடைய ஜீரண மண்டலத்தால் ஈர்க்கப்பட்டு நம்முடைய ரத்தத்தில் சேருகிறது. ஆனால் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லக்கூடிய அப்பமும் திராட்சை ரசமும் வாய் வழியாக சாப்பிட்டு வயிற்று வழியாக நம்ம ஜீரணிக்கிறோம். ஆனால் அந்த அப்பத்துக்கும் ரசத்துக்கும் அது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறதுனால அது நம்முடைய ஆத்ம உணவாக மாறுகிறது. அதாவது மற்ற எல்லா உணவும் நம்முடைய இரத்தத்தில் சேருகிறது. ஆல் அவர் ஈட்டிங் அண்ட் ஃபுட்ஸ் ஆல் கெட் இன் டு அவர் பிளட் சிஸ்டம். வேர் இஸ் த லார்ட்ஸ் சப்பர், வென் யூ டேக் இட், இட் ரீச்சஸ் யுவர் சோல், உன் ஆத்மாவை அது சேருகிறது. இப்படி சேர்ந்த மனிதனைத்தான் இயேசு என்ன சொல்கிறாரு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். வாய் வழியாக சாப்பிட்டு வயிறு வழியாக ஜீரணித்து பூமியில் செத்து போன மனிதர்கள் மண்ணில் இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துனுடைய உபதேசத்தின்படி இந்த பந்தியை அவர் சரியாக எடுத்துக்கொள்கிற மனிதனை அவர் கடைசி நாளில் எழுப்புவதாக வாக்களித்திருக்கிறார். பாருங்க, இது யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஒன்று, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ரெண்டு விஷயங்கள் இருக்குது. யூ ஹாவ் இட்டர்னல் லைஃப், ஐ வில் ரைஸ் ஹிம் அட் த எண்ட் ஆஃப் த டேஸ். இந்த ரெண்டு வாக்குறுதியும் இருக்குது. இந்த போதனையை கேட்டு தான் யார் இதை கை கொள்வார்கள், இது கடினமான உபதேசம் என்று சொல்லி 58 பேர் விலகி போனாங்க, 12 பேர் நிலைத்திருந்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் கூட சீஷர்கள் என்று சொன்னாலும் நாம் அந்த உபதேசன்படி நடந்தால் தான் நம்ம சீஷர்களாக இருக்க முடியும். அதாவது மனதால் நான் இயேசுனுடைய சீஷன் அப்படின்ற எண்ணம் மட்டுமல்ல, ஒரு செயல் தேவைப்படுகிறது. திருமணமாகி ஒரு பிள்ளை பெற வேண்டும், அது மாதிரி ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் ஏற்படாத வரைக்கும் நீங்கள் சீஷன் சொல்லி பிரயோஜனம் அல்ல. ஐயா, இன்றைய ஹாட் டாக் நிகழ்ச்சியில் சீஷன் என்பவன் யார், அவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன தொடர்பு, அந்த சீஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய திருப்பந்தி எப்படி கை கொள்ளணும், எப்படி அவனை கடைசி நாள் எழுப்புவார் என்கிற அருமையான தகவலை நேர்களுக்கும் எனக்கும் உலகளாவிய தமிழ் மக்களுக்கும் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அன்பு நேயர்களே, இன்றைய ஹாட் டாக் நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாய் இருக்கிறது என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நமது திருமறை நேரம் நிகழ்ச்சி தொலைக்காட்சியின் வாயிலாகவும், சமூக வலைத்தளின் வாயிலாகவும், முகநூல் வாயிலாகவும் உங்களுக்கு தகவல்கள் வருகிறதை தொடர்ந்து பாருங்கள். பலனடையுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, தொலைபேசி எண் 0444-255-0088-2, செல்போன் 9385500.